அவர்கள் தேர்தலில் போட்டியிட என்ன தகுதி வேணும், என்ன தகுதி இருந்தால் போட்டியிடலாம் அப்படின்னு நம்ம சட்டத்தில் ஒன்று இருக்கு. அது என்ன? பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி? முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்தியாவில் குடியுரிமை பெற்று இந்திய குடிமகனாக இருக்கணும். இது முதல் தகுதி. இரண்டாவது, இங்கே ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கணும். அது எந்த தொகுதியாக வேணாலும் இருக்கலாம், எந்த தொகுதியில் வேணாலும் அவரும் போட்டியிடலாம். அந்த அவருடைய தொகுதியில் தான் அவர் போட்டியிட முடியல. ஆனால் ஓட்டுரிமை இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டுரிமை இருக்கணும். இது இரண்டாவது தகுதி. 25 வயது நிரம்பியவராக இருக்கணும். 25 வயது கம்மியாக வேணவனா நிற்க முடியாது. 25 வயது நிரம்பி இருக்கணும். இது மூணாவது தகுதி. நாலாவது என்னென்னா, நல்ல மனநிலையில் இருக்கணும். அதாவது மன கோளாறுல இருப்பாங்க இல்லையா, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அது ஒரு சேஃப்டி சைடே சட்டத்தில் அப்படி எழுதியிருக்காங்க. நல்ல மனநிலையில் இருக்கணும், மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்துடக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று, குற்ற வழக்குகள் எதுலேயும் அவங்க ஈடுபட்டுருக்கக்கூடாது, அந்த வழக்கு பதிவிட்டிருக்கக்கூடாது. குற்ற வழக்குகள் உறுதியாகி அந்த வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கக்கூடாது அவங்க மேலே. இன்னொன்று என்னென்னா, குற்றம் செஞ்சு 2 வருடங்கள் தண்டனை அவங்க அனுபவிச்சிருக்க கூடாது. ஒரு தப்பு செஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் குற்றவாளி தான் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தா, அந்த தண்டனை அவங்க அனுபவிக்கன்னு சொல்லியிருந்தா அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. கடைசியாக என்னென்னா, முன்னாடி நடந்த தேர்தல்களில் அவர் போட்டிட்டு தேர்தல் விதிமுறையை மீறி செயல்பட்டு அது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு தண்டிக்கப்பட்டிருந்தாருன்னா இந்த தேர்தலில் அவர் நிற்க முடியாது. ஏற்கனவே நடந்த தேர்தலில் அவர் வந்து இந்த சட்டத்திட்டங்களை தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த விதிமுறையெல்லாம் கடைபிடிச்சு ஒழுங்காக அவர் இருந்தார்னா தான் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும். மறு தேர்தலில் அவர் போட்டியிடும் போது அவர் கேட்பாங்க, அந்த போன தேர்தலில் போட்டிட்டு அவர் தப்பு பண்ணி அதை தண்டிச்சிருக்கு, இவர் மறுபடியும் போட்டிட்டான்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. ஸோ இந்த தகுதிகள் தான் எம்பி ஆகும். அது ஒன்று, இந்திய குடிமகனாக இருக்கணும். இரண்டாவது, இந்தியா ஓட்டுரிமை பெற்றிருக்கணும். மூணாவது, 25 வயது நிரம்பி இருக்கணும். ஓகேவா? நாலாவது என்னென்னா, நல்ல மனநிலையோடு இருக்கணும், மனநிலையிலையாக இருந்துடக்கூடாது. 4. 5வது என்ன, குற்ற வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது அவர் மேலே. 6வது என்னென்னா, குற்றம் செஞ்சு அது உறுதி செய்யப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது. லாஸ்ட் என்னென்னா, ஏற்கனவே நடந்த தேர்தலில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தண்டிச்சிருந்தால் இந்த தேர்தலில் அவர் நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 8 தகுதிகள் இருந்தால் தான் எம்பி தேர்தலில் நிற்க முடியும். இது நம்ம சட்டத்தில் இருக்குது.